ஹாய் ஹலோ, வெல்கம் டு நிம்மி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சத்துமாவு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சத்துமாவு வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம பாலில் போட்டு கொடுப்போம், இல்லை வந்து கஞ்சி மாதிரி செய்வோம். அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி லட்டு செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பாக உடச்சி போட்டிருக்கேங்க. இதை வந்து நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா திராட்சையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து வந்து அதே பேனில் நம்ம 2 கப் அளவுக்கு சத்துமாவை நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப்பு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். 2 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி அளவு தேவைப்படுதோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 கப்பு மாவை வந்து நம்ம பேனில் கொட்டிட்டு சிம்மில் வச்சுருங்க. பேனில் வந்து ரொம்ப சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. சூடு இருந்துச்சுன்னா மாவு வந்து கலர் மாறிடும், கருக ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே இதை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 2-3 நிமிஷம் தான் ஆகும். மாவு நல்லா சுட்டுச்சுன்னா போதும், லைட்டாக அதோட பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அது போகணும் அப்படின்றதுக்காக தான். ஏற்கனவே நம்ம வந்து மாவு அரைக்கும் போதே எல்லா சாமானும் வறுத்து தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு லேசான ஒரு வாசம் இருக்கும், அதுக்காக தான் அதை ஒரு பேனில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து 2 கப்பு மாவுக்கு 1/4 கப்பு வெல்லம் பொடிச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 1 கப்பு வெல்லம் கூட எடுத்துக்கலாம். 1 கப் சேர்க்கும் போது லட்டு வந்து இன்னும் கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். நான் வந்து 1/4 கப் சேர்த்துருக்கிறதுனால மீடியம் இனிப்பாக இருக்கும். இதுக்கு வந்து பாகெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் கெட்டியாகி வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்துச்சுன்னா போதும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாகை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து ஒரு 10 பாதாம் பருப்பை துருவி அதில் போட்டிருக்கேன். இது நீங்கள் வேணும்னா போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அது கூட முந்திரியும் திராட்சையும் வறுத்துருக்கோம் இல்லையா, அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரே பக்கமாக இல்லாமல் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் எல்லா லட்டுலேயும் முந்திரி திராட்சை எல்லாமே கலந்துருக்கும். இப்போ வெள்ளைப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில வெள்ளத்தில் வந்து மண் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பாகம் செஞ்சுக்கோங்க. இதில் வந்து மண் எதுவும் இல்லை, சுத்தமாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ மீதி இருக்க பாகையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க வெள்ளைப்பாகும் மாவு எல்லாம் கரெக்டான பதமாக ஒரே அளவுக்கு ஓரளவுக்கு வந்து உருட்டுறதுக்கு சரியாக வந்துருச்சு. ஆனால் இப்போ வந்து ரொம்ப சூடு ஜாஸ்தியாக இருக்கும், இந்த நேரத்தில் நம்மளால் உருட்ட முடியாது, கையெல்லாம் சூடு தாங்க முடியாது. அதனால் 1-2 நிமிஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் சூடு ஆறட்டும். ரொம்பவும் ஆறிடக்கூடாது, லேசான சூடு, கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்துச்சுன்னா தான் நம்மளால் வந்து லட்டு வந்து அழகாக உருட்டி எடுக்க முடியும். நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லட்டுகளாக அழகழகாக நமக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், லட்டு நல்லா அழகாக பிடிக்க வரும். ரொம்பவும் அழுத்தாமல் ரொம்ப மெதுவாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக உருட்டினீங்கன்னா நல்ல உருண்டைகள் அழகாக வரும். நம்ம வந்து பாசிப்பருப்பு உருண்டை, ரவா உருண்டையெல்லாம் பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த லட்டுவும் நம்ம பிடிக்கணும். உங்களுக்கு கையில் வேணும்னா கொஞ்சமாக மேல் மாவுக்கு மாதிரி இந்த சத்துமாவு மாவையே கையில் தடவிட்டு கூட நீங்கள் உருண்டைகள் பிடிக்கலாம், ரொம்ப நல்லா அப்போ உருட்டை வரும். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த மாதிரி உருட்டி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஸ்நாக்ஸுங்க. ஒரு ஸ்வீட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும், ஏன்னா நம்ம இதில் தேங்காயெலாம் எதுவும் சேர்க்கலை. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் இது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சத்துமாவு வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்றது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிம்மி கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.